பஞ்சமலையில் காளாங்கிணறு வந்து தபம் பண்ணி தன்னுடைய சரீரத்தை கல்லாக்கி யோக நிலை அமர்ந்த இடம். 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த சித்தர் இப்போவும் காட்சி கொடுக்குறாரு அப்படின்ட்டு அவங்களால நம்ப முடியுமா? வெறும் 10 ரூபாயில் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் தீர்ந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல மர்மங்களுக்கான விடையை தேடி நம்ம போயிட்டுருக்கக்கூடிய இடம் சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தர் கோவில். அனைவருக்கும் வணக்கம், என்னுடைய பேர் குமரன். இது தமிழர் தடத்தில் வரக்கூடிய காணொலிகள். இங்கே காளங்கிநாதருக்கு ஒரு கோவில் ஒன்று கட்டப்பட்டிருக்கு. இந்த காளங்கிநாதர் மூலமாக தான் தகடூரை ஆட்சி புரிந்த அதியமான் அவ்வைக்கு கருணெல்லி சாரை கொடுத்தாங்க அப்படின்ற தகவலும் சொல்லப்படுது. இந்த ஊரினுடைய பெயரே வந்து சித்தர் கோவில் தாங்க. இங்கே இருக்கக்கூடிய கோவிலின் பெயர் சித்தேஸ்வரர் கோவில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே வரக்கூடிய பெரும்பாலான மக்கள் இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் குளிச்சுட்டு தான் சித்தரை பார்க்க போகிறாங்க. இந்த மாதிரி வாளி பக்கெட் வந்து நிறைய கடைகள் வந்து வாடகை கொடுக்குறாங்க. ஒரு பக்கெட்டுக்கு 10 ரூபா வாங்குறாங்க. அதை வாங்கிட்டு நம்ம இங்கே இருக்கக்கூடிய கிணறுல தண்ணி இறைச்சி குளிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன் இந்த கிணறுல அதிகப்படியான மக்கள் குளிக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு சில காரணங்கள் வந்து சொல்லப்படுது. முதல் காரணம், இதில் குளித்தோம் அப்படின்னாக்க தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து சீக்கிரமாக தீர்ந்து போயிடுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இரண்டாவது காரணம், இந்த சித்தரை பார்க்கும்போது இந்த தண்ணியில் குளிச்சுட்டு தான் போகணும் அப்படின்றது ஐதீகம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மூன்றாவது காரணம், மூலிகை நிறைந்த நீர் நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த கிணறுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய பிள்ளையார் சிலையோட இந்த கோவில் இருக்குது. இதை வழிபட்டுட்டு அதற்கு பிறகு தான் சித்தரை பார்க்க போகிறாங்க. இந்த பழமையான கோவிலில் காளங்கிநாதருக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு வரலாற்று சுருக்கத்தை வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். பக்கத்தில் வந்து கஞ்சமலை அப்படின்னு ஒரு மலை இருக்குங்க. இங்கே காளங்கிநாதரும் திருமூலரும் இளமையை தரக்கூடிய மூலிகையை தேடி போனதாகவும் அந்த மூலிகை கிடைச்ச பிறகு இரண்டு பேரும் இளமைக்கு திரும்புவதாகவும் வந்து சொல்லப்படுது. அப்படி இளமையாக மாறின காளங்கிநாதர் தன்னுடைய உடலை கல்லை மாற்றிக்கிட்டு இங்கே வந்து அமர்ந்துட்டாரு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த உருவ சிலை தான் நமக்கு காட்சி கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த கோவிலினுடைய கருவறைக்கு வெளிப்புறத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்க முருகர் காட்சி கொடுக்குறாரு. இந்த பக்கம் வந்து காளங்கிநாதருடைய திருமேனி சிலை வந்து வச்சுருக்காங்க. இதனுடைய பேர் வந்து காந்த தீர்த்தம். இதில் வந்து கல் உப்பும் வெள்ளமும் வந்து போடுவாங்க. எதற்காக அப்படின்னாக்க இது எப்படி கரைதோ அதே மாதிரி என்னுடைய துன்பமும் வந்து கரைந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு நிறைய பேர் இதில் வந்து போடுவாங்க. 9 கோள்களுக்கான உருவ சிலைகளும் இங்கே வந்து வச்சுருக்காங்க. இது திருமாவளவால் பாடப்பட்ட சலம் 10ஆம் தலைமுறையில் மந்திரம் பெற்ற வைமுறை மாழங்கன் இந்திரன் சோமன் பிரம்மன் ருத்திரன் கந்தரு காளாங்கி கஞ்சமணியிலிருந்து எழுபெரும் நின்வழியாமே. இவர் வாழ்ந்த காலம் கிமு 8000 ஆண்டுகளுக்கு முன். அதிகமான் வந்து இந்த கோவிலில் ஆட்சி புரிஞ்சிருக்காரு. தருமபுரிக்கு வருதான் தகுடூர்னு பேர். இங்கே தான் வந்து கஞ்சமலை. கஞ்சமலையில் காளாங்கிநாதர் வந்து தபம் பண்ணி தன்னுடைய சரீரத்தை கல்லாக்கி யோக நிலை அமர்ந்த இடம் இந்த இடம். இவர் வந்து பல நூற்றாண்டுகளாக இங்கே வசிந்து வாழ்ந்து வருகிறார். காளங்கிநாதருடைய இந்த கோவில் சேலத்திலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவிலையும் இளம்பிள்ளையிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலையும் ஓமலூர்லேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைந்திருக்கு. காளங்கிநாதருடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். மறக்காமல் இந்த ஒரு காணொலியை நிறைய பேர் பகிர்ந்துக்கோங்க. புதுசாக நான் ஃபாலோ பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் இந்த மாதிரி தொடர்ந்து பல காணொலிகள் தமிழர் தரத்தில் வந்துகிட்டே தான் இருக்கும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். அடுத்த ஒரு காணொலியில் விரைவில் சந்திக்கிறேன். நன்றி.